அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 24 வருடத்திற்கு பிறகு கனமழையானது அங்கு பெய்து மழை வெள்ளமானது அந்த கோவிலை முதல் முறையாக சூழ்ந்து இருந்ததை நம்ம பார்த்து இருந்தோங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா மழையானது அங்கு பெய்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் என்று சொன்னால் முருகன் நம்முடைய நினைவுக்கு எந்தளவுக்கு வருகிறாரோ அதே போலதான் முருகனால் உருவாக்கப்பட்ட நாளி கிணறும் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடுங்க. அப்படிப்பட்ட நாளி கிணறானது தற்போது பொங்கியதாலதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது அங்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதா என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். என்றால் திருச்செந்தூர் பக்கத்திலேயே கடலானது இருக்கிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுனாமி வெள்ளமானது ஏற்பட்ட போது கூட இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டதும் கிடையாதாம், மழை வெள்ளமும் சூழ்ந்தது கிடையாதாம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 24 வருடத்திற்கு பிறகு ஒரு 10 நாளுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததாம். இதன் காரணமாக தான் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அச்சத்திலையும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது திடீரென இப்படி இந்த கோவிலில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழையானது பெய்து மழை வெள்ளமானது அங்கு சூழப்பட்டு இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும், ஏதாவது பிரச்சனையானது வரக்கூடுமா, அதை உணர்த்துவதற்காக தான் முருகப்பெருமான் இப்படியெல்லாம் செய்து இருக்கிறாரா என்ற பல கேள்விகளும் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில தான் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மழையானது பெய்து உள்ளது. அதாவது அங்கு இருக்கக்கூடிய நாளி கிணறானது பொங்கியதால தான் இப்படிப்பட்ட மழையானது அங்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்றெல்லாம் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே நாளி கிணறு பொங்கியதால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறதா என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று மழையானது பெய்துள்ளது. அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதாவது முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட நாளி கிணறானது பொங்கியது யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காகத்தான் இப்படி அங்கு மழை பொழிவானது ஏற்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத அளவிற்கு இப்படி திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதன் காரணமாக தான் பலருமே ஒரு விதமான அச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அப்போது சுனாமி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கூட இந்த கோவிலுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத சூழ்நிலையில் இருந்த இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது நடந்து இருக்கிறதே, அதனால தான் பார்த்திங்கன்னா பலருமே ஏதாவது ஒரு பிரச்சனையை உணர்த்துவதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்றெல்லாம் சொல்கிறார்கள். மேலும் இதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. அதாவது நவம்பர் 20 தேதி மற்றும் 13 தேதி அன்று குரு பெயர்ச்சியானது நிகழ்ந்து இருந்தது. இந்த குரு பெயர்ச்சியானது வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடியது அப்படிங்கிறது நம்ம பலருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. இந்த குரு பெயர்ச்சியானது தற்போது அவிட்டம் நட்சத்திரத்தில் இடப்பெயர்ச்சி ஆகி இருக்கிறது. அதாவது மகர ராசியிலிருந்து கும்பம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு குருவானவர் பெயர்ச்சியாகி இருக்கிறார். அவிட்டம் என்பது முருகனுடைய நட்சத்திரமாக இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு விஷயங்களானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறதா என்று பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். முருகனுடைய நட்சத்திரத்தில் குரு பெயர்ச்சியானது நிகழ்ந்ததன் காரணமாகத்தான் இப்படி முருகப்பெருமானுடைய கோவிலில் மழை வெள்ளமானது சூழ்ந்து இருக்கிறது என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறார்கள். சில விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கே ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்துள்ளது. மேலும் இப்படி வரலாறு காணாத அளவிற்கு அங்கு கனமழையும் மழை வெள்ளமும் சூழ்ந்தது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.
கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அங்கு கனமழையானது கொட்டி தீர்த்து இருந்ததாம். குறிப்பாக காயல்பட்டினம், திருச்செந்தூர், ஆறுமுக நேரி, தூத்துக்குடி நகர பகுதிகளில் இடைவிடாமல் கனமழையானது அப்போது பெய்து கொண்டு இருந்ததாம். திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் காரணமாக தான் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் மழைநீரானது புகுந்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவிலுடைய கிழக்கு பகுதிகளில் கிரி பிரகாரத்தில் முழங்கால் அளவுக்கு மழைநீரானது தேங்கி இருந்ததையும் நாம் அப்போது பார்த்து இருந்தோம். பின்னர் பொக்லைன் எந்திரம் மூலமாக கோவிலில் தேங்கிய மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டும் இருந்தது. ஆனால் சுவாமி மூலவர் இருக்கக்கூடிய மகா மண்டபத்திற்குள் மழைநீரானது செல்லவில்லை. ஆனால் அதே நேரம் நாளை கிணறு கார் நிறுத்தக்கூடிய இடத்துல மழை வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடி இருந்ததையும் நாம் பார்த்தோங்க. ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்து நின்று தரிசனம் செய்தும் வந்தார்கள். எனவே நாளைக்கிணறுல பொங்கி வழிந்த மழைநீரின் காரணமாக தான் நாளைக்கிணறு பொங்கியதால தான் இப்படி அங்கு மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததா என்று பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்வியை எழுப்பி கொண்டும் வருகிறார்கள். அந்த வகையில தான் தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கிணறானது பொங்கி இருப்பதால தான் அங்கு மழையானது பெய்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மழை பொழிவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இப்படி வரலாறு காணாத அளவிற்கு முதல் முறையாக அங்கு மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பது சற்று வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைந்துள்ளது. அதுவும் முருகனால் உருவாக்கப்பட்ட அந்த நாலு கிணற்றில் மழை நீரானது பொங்கியதன் காரணமாகத்தான் இப்படி அங்கு மழை வெள்ளமானது சூழ்ந்து இருக்கிறது என்று பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயத்தில் மிக அற்புதமானதாக இருக்கக்கூடியது இந்த நாளி கிணறு தாங்க. கடற்கரைக்கு மிக அருகாமையில் இந்த கிணறானது இருந்தாலுமே இதில் சுரக்கக்கூடிய நீரானது உப்பு கரிப்பது இல்லையா, மாறாக இந்த நீரானது பார்த்தீங்கன்னா இனிக்கக்கூடிய சுவையிலையும் இருக்கிறதா. இதன் பின் அருவியில் உண்டு என்று பலருமே பல விதமான காரணங்கள் கூறினாலுமே அவை ஏற்புடையதாக இல்லை. இதில் பெரும்பாலானோர் கூறக்கூடிய காரணம் யாதென்றால் கடல் மண்ணினால் நீர் வடிகட்டப்பட்டு உப்புத்தன்மை நீக்கப்பட்டு இந்த நீர் கிணற்றை அடைகிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அதுதான் காரணம் என்றால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிணறுகளில் உள்ள நீரும் இனிக்க வேண்டும். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த நாளி கிணறு தவிர மற்ற கிணறுகளில் உள்ள நீரில் உப்புத்தன்மை கடுமையாகவும் உள்ளதாம். அந்த கடற்பகுதியின் சுற்று வட்டாரத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே உள்ள அனைத்து கிணறுகளிலுமே உப்பு நீரே கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் கடலில் வெறும் 100 முதல் 200 அடி தொலைவில் அமைந்துள்ள இந்த நாளி கிணறுல மட்டும் எப்படி சுவைமிக்க நீர் கிடைக்கிறது என்பது அரிய புராணங்களை புரட்டி பார்த்தால் அதுல ஒரு தகவலானது நமக்கு கிடைக்குங்க. அதாவது முருகப்பெருமான் சூரபத்மன வதம் செய்தது இங்குதான் என்பதும் நாம அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த போரின் போது முருகப்பெருமான் தன்னுடைய படையில் உள்ள வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் தன்னுடைய வேலின் மூலமாக உருவாக்கிய கிணறே நாளி கிணறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் கடவுள் உருவாக்கிய கிணற்றில் சுவையான நீர் வராமல் இருந்தால்தான் அதிசயம் என்று பலருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். அறிவியலில் நம்ம எவ்வளவுதான் வளர்ச்சியை கண்டு இருந்தாலுமே கடவுளுடைய செயலின் காரணமாக ஒரு சில விஷயங்கள் இன்றளவுக்குமே புரியாத புதிராகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான் கடலோரத்தில் அந்த கிணற்றில் மட்டும் எப்படி இன்று வரைக்குமே சுவையான நீர் வற்றாமல் கிடைக்கிறது என்பதை யாராலுமே கண்டறிய இயலவில்லை என்பதே ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்துள்ளது. முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த நாளி கிணற்று தண்ணீரை தான் பார்த்தீங்கன்னா இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முதலில் அவங்களுடைய தலையில தெளித்து கொண்ட பிறகுதான் அந்த கோவிலுக்குள்ளேயே சென்று அந்த இறைவனை வழிபாடு செய்வார்கள். ஏனென்றால் இந்த தண்ணீர் அவங்க அவங்களுடைய தலையில தெளித்துக் கொள்வதால அவங்க இதுநாள் வரைக்கும் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு அந்த கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நாம் எந்தவித பிரார்த்தனையையும் வைக்காமலேயே அந்த கடவுளை பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன் அனைத்து அற்புத விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தருவாராம். எனவே இப்படி சிறப்பு பெற்றதாக இருக்கக்கூடியது தான் இந்த நாளி கிணறு ஆகும். இந்த நாளி கிணறானது 14 அடி சுற்றளவு கொண்ட ஒரு சதுரமான கிணறு ஆகும். இந்த கிணற்றுக்கு உள்ளேயே மற்றொரு கிணறானது அமைந்து உள்ளது. அது
அவசியத்தின் அவசியமாகவே அமைந்துள்ளது. இந்த நீரானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவானதாகவும் ரொம்பவே சுவையானதாகவும் இருக்கக்கூடுமாம். ஒரே கிணற்று பகுதியில் இரு வேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தின் அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருஞ்செயலால் தான் இப்படியெல்லாம் நடந்து இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட கிணறானது பொங்கியதால தான் மலையானது பொழிகிறது என்று பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.